சஜித் பிரேமதாசா. நானே பாராளுமன்றத்தில் பாலச்சேரன் காய்நாளை திறன்கள் என்று பேசியிருக்கேன். அப்போதெல்லாம் வாய்ந்திருக்காத இவர் நான் அந்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் நான் தெரியும் தமிழ் மக்களின் பிரச்சனையை பற்றி தமிழர்களுக்குரிய தேசிய பிரச்சனையோ உடல்நிலை பிரச்சனையோ அபிவிருத்தியை பற்றி பேசும்போதெல்லாம் வாய்மூடி மௌனியாக இருந்த இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சொன்ன சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழர்களின் பிரச்சனை தொடர்பான பூரண அறிவில்லை. அவர் இது தொடர்பாக கடந்த ஆண்டுகளில் குரல் எழுப்பவில்லை. ஆனால் இன்று அவர் வந்து பல பல கதைகளை பேசுகிறார். இவர்களால் முடியா உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த மண்டூர் பாலம் 10 தடவை கண்டுபிடித்தார், 10 தடவை. அது மட்டும் கிராமூர் கடைசியாக லட்சுமணகிரியில் வந்தார். எங்களது டிஎன்ஏ எம்பி மாதம் போனோம் கிராமூர் அணைக்கட்டு. இதுக்கு 7 தடவை கண்டுபிடிக்கப்பட்டார். எதிர்கட்சி தலைவர் சம்பந்தனை அவர் இருந்தார், பல அமைச்சர்கள் இருந்தார், 7 தடவை கண்டுபிடிக்கப்பட்டார். ஆனால் இந்த பாம்புகள் மறைந்திருக்கிறது. அந்த கண்டன் கருவடையை பாம்பு
ஒட்டிச்சின்னத்துக்கு வாக்களிப்போம். நிச்சயமாக எல்லோருக்கும் மதிய வந்தனங்கள். இவனத்துக்கு வரை தந்திருக்கின்ற எங்களுடைய வியாழேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, அதே போன்றோ இவ்விடத்தில் இருக்கின்ற முக்கிய பிரபுகள் அவர்களே, கூடியிருக்கின்ற எங்களுடைய தாய் தந்தைகளே, சகோதரர்களே, எல்லோருக்கும் என்னுடைய மதிய வந்தனங்கள். அது அமைதி தமிழ பாஷாவின் அமைதி எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்திருந்தால் உங்களுடன் தமிழால் உரையாடி இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். துடிப்பாக அவருடைய உரையாற்றினார். ஜீவந்தன தமிழ ஜனதாவுக்கே பிரஸ்த விசாரண தருண தர்மியாங்கே நாயகத்தில் உண்மையிலே நான் முதலாவதாக எங்களுடைய வியாழேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன். எங்களுடைய இளைஞர்களுக்கு தொழில் பிரச்சனை, விவசாய மக்களின் விவசாய பிரச்சனை, மீன்பிடி பிரச்சனை, அது போன்ற அனைத்து பிரச்சனையும் தீர்ப்பதற்கு அவர் முன்னால் இருந்த கட்சியில் இருந்து முடியாது என்று ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து எங்களுடன் இணைந்து கொண்டார். உண்மையிலே அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். உண்மையிலே அவர் ஒரு ஆசிரியர், அவர் ஒரு கட்டிக்காரர், அவர் ஒரு பேச்சு திறமையாளர். ஜனாதிபதி அதிகரிமே அவருக்கு அந்த வேலை அனைத்தையும் செய்வதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் அவருக்கு அதிகாரங்களையும்
பெற்று கொடுப்பேன் என்று இவ்வளவு நான் தேசபாலன வசையும் வேற தீந்து அங்கே ஏ தீந்து பசுமான மட பேணம் என்ன விசால தருண பிரிசா எதுவாக இன்னும் ஆகியனங்க அப்படி நான் நம்புறேன். உண்மையிலே அவர் அரசியல் ஒரு இக்கட்டான நிலையில ஒரு கஷ்டமான தீர்மானத்தை எடுத்தார். ஆனால் அவர்களுடன் அவர்களுடன் நிறைய இளைஞர் யோகிகள் இருக்கிறார் என்பது எங்களுக்கு அறியக்கூடிய நாங்கள் அறிவிக்கிறோம் 2009 ஆண்டுக்கு முன்பு இந்த பிரதேசம் எப்படி இருந்தது என்று. நமும் நகினீர் நவோதே அல்லது அதே போன்று நகினையில கிழக்கு நவோதே என்ற திட்டத்திற்கு உருவாக்குனா பாரு அளவுகள் இந்த பிரதேசத்துக்கு செய்யக்கூடியது இருந்தது. அதுதான் எங்களுடைய மகிழ்ச்சி. நமக்கு கனகாற்ற தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தோம். அதே போன்று குடிநீர் வசதிகளை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் அனைத்து வேலை திட்டங்களையும் தீட்டிக் கொண்டு வந்தோம். பெறுவதற்கு பாரியலமான அபிவிருத்தி திட்டங்களை தீட்டணும்.
உங்களோட பொண்ணு ஃபேக்டரியா? ஓ, தற்போது ஒரு குடிப்பதற்கு ஒரு மதுபான சாலை என்று தயாரித்து வருகிறார்கள். முதலி அந்த மத்திய வங்கி கொள்கை அடைத்த காசையில் இருந்து ஒரு மதுபான சாலை ஒன்றை தயாரித்துக் கொண்டு வருகிறார்கள். செய்யவில்லை குடிப்பதற்காக மட்டும்தான் இந்த பிரதேசத்தில் மக்கள் பெற்றுக்கொண்டு ஒரு விடயத்தை நீங்கள் கூறுங்கள். அநேக பழங்கள் மரியாதை விளைந்த மருத்துவா ஐந்தா விருந்த ஐந்தோ ஜனதாவை அதுதான் அதை அதை வந்து பார்த்துதான் எங்களுடைய வியாழேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடன் வந்து நின்றார். பல பல ஜனாதிபதி தேர்தல் போக்குவரத்து
வாக்களித்து ஒட்டுவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று விசேஷ எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு மாகாண மக்களுக்காக விசேஷ நாங்கள் அனைவருக்கும் ஒரே முறையில் ஒரே அளவான சேவையை செய்வோம். விசேஷம் உங்களை பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் எங்களுடைய விவசாயிகள் நன்றி கொடுக்க
இருக்க தேவையில்லை. மீண்டும் நம்மளுக்கு விவசாயம் செய்ய முடியும். உதாரணம் என்ன சூதாரம் என்ன சொல்லி